சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிங் கிரீம்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அரத்தான இந்த கிரீம்ஸ் வந்து வாங்கிருக்கேன் ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது தான் நார்மலாக ஹேர் இப்படி தான் இருக்கும் முடி ஈஸியா கலஞ்சிடும் ஹேர்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இந்த ஹேர் கிரீமை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு நல்லா ரப் பண்ணிட்டு ஹேர்ல வந்து அப்ளை பண்ண போறேன் எப்பயுமே ஹேர் கிரீம் அப்ளை பண்றப்போ உங்க ஹேரை நீங்க எப்படி சீவ போறீங்களோ அந்த டேரக்ஷன்ல அப்படியே வந்து நீங்க ஹேர் கிரீமை அப்ளை பண்ணுங்க அப்பதான் உங்களால் ஈஸியா வந்து உங்க ஹேரை செட் பண்ண முடியும் இந்த ஹேர் கிரீமை யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிவியூ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் ஹேரை செட் பண்ணுறது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது கையிலே ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகுது அண்ட் ஹேர் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் அண்ட் ஃப்ரெஷ் லுக்கில் இருக்குது ஃபைனலாக சி ப்ளஸ் இவனதுக்கப்புறம் இன்னுமே நல்ல ஃபினிஷிங் வந்து இருக்குது இப்போ என் தலை நல்லா ஆட்டி எந்த அளவுக்கு முடி கலையுது அப்படின்னு பார்க்கலாம் முடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றோட ஒன்று நல்லா பாண்டாகி பிரியாமல் ஒன்றா சேர்ந்துருக்கு இப்படி இருக்கும்போது ஹேர் நம்மளால் ஈஸியாக வந்து ரீஸ்டைல் பண்ணிக்க முடியும் ஹேரே களைஞ்சாலும் திருப்பி வந்து ஈஸியாக ரீஸ்டைல் பண்ணி உங்களால் இந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும் ஹேர் கிரீம் ரொம்பவே நல்லா இருக்குது சேஃபான இன்கிரீடியன்ஸாகவும் இருக்கு அது ஹேர் ஜெல்ல இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஹோல்டு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதோட ரிவியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் கிரீம் லிங்க் கீழே டாக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க